நிறைய பேர் டைரக்டராகிறதே வந்து இட்ஸ் அ ரேர் ஈவெண்ட். அதுவும் இந்த வயசில் டைரக்டராகிறது ரேரர். 50 ஆசை வரும்னு சொல்லுவாங்க, வந்திருக்கு, படம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் தேங்க்ஸ் டு அவர் சீஃப் கெஸ்ட் டுடே மணிரத்னம். அவர் வந்து இப்போ பண்ணலன்னா எப்போ பண்ண போகிறேன்னு ரொம்ப புஷ் பண்ணி, த ஃபைனல் புஷ் கேம் ஃப்ரம் மணி. தேங்க்யூ மணி, அண்ட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் கேர். ஸோ தேங்க்யூ சுரேஷ் அண்ட் ஜார்ஜ். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த சாங்ஸ் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம். தேங்க்யூ. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் ஸ்வரூப் ரெட்டி, கிரண் ரெட்டி மற்றும் ஸ்ரீகாந்த் அவர்களின் சார்பாக இங்கே வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. We would also like to thank the press persons and the media persons who have joined us today. A special thanks to our lead Siddharth, without whom this movie could not have been made. Our leading ladies, Nitya Menon and Priya Anand, whom you will see have done a great job. We would like to thank our executive producers, Wide Angle, who have represented us and hopefully have done a great job with supplying Jendra with all of his requirements. We would also like to thank music director Sharath, lyricist Viveka Karthi and singers, and the rest of the cast and crew who have made 180 successful. We would like to thank you for your continued support. And last but not the least, we would like to thank Jayendra for bringing this extraordinary script into life. Thank you. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி அற்புதமான ஒரு படம் மியூசிக் பண்ண எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது என்னோட லக் அப்படி தான் சொல்லணும். மகேசன் தீர்ப்பு அப்படின்னு நான் நம்புறது மக்களோட தீர்ப்பு தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு 5 ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி நான் எடுத்துப்பேன். தயவு பண்ணி நல்ல படத்தை ப்ரமோட் பண்ணுங்க. தயவு பண்ணி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், காலை வணக்கம். 7 அதான் நான் போன பிரஸ் மீட்லையும் சொன்னேன், இந்த 7 அப்புறம் 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குதுன்னு. முதல் விஷயம் வந்து நான் திரும்ப தமிழில் சென்னையில் தமிழில் பேசிக்கிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணுறது. இன்னொன்று ஜெயந்திரா சார் என்ன அவர் இவருன்னு சொல்லி கூப்பிடுறது, இது ரெண்டும் ரொம்ப புதுசான விஷயங்கள் எனக்கு. ஸோ அது ஐ எம் என்ஜாயிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் எ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. எனக்கு வாழ்க்கையிலையும் சினிமாலையும் ஒரு வழிகாட்டியாக இருந்த ஜெயந்திரா சாரோட படத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிறது, அந்த படத்தோட மியூசிக் ரிலீஸ் இன்னைக்கு. ரெண்டாவது சினிமானா என்ன எனக்கு கற்றுக் கொடுத்த என்னோட குருநாதர் மணிரத்னம் சார் இங்கே இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் முன்னாடியும் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடக்கிறது நிஜமா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இஸ் அ தேர்ட் பர்சன் ஹியர் ஹூ ஹஸ் பின் பார்ட் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பிளஸ் மீ. தட்ஸ் பிசி ஸ்ரீராம் சார், தேங்க்யூ ஸோ மச். இவங்க 3 பேர்னால நான் எனக்கு சினிமாவில் இருக்கேன், அண்ட் இந்த 3 பேர்னால சினிமாவில் இருக்கேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா, அவங்க 2 பேர் இருக்காங்க. தேங்க்ஸ் மாம், தேங்க்ஸ் டாட். 180 ரூல்ஸ் கிடையாது. இஸ் அ வெரி ஆனஸ்ட், அ வெரி வெல் மேட் ஃபில். அண்ட் இந்த 7 நான் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அது சில சமயம் தெலுங்குலையும் ஹிந்திலையும் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை தமிழில் பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. And we've worked on a very honest film, and I want to thank Jayendra and his entire team for working very hard, and especially the technical crew of this film, cameraman Balasubramaniam, music director Sharath Vasudevan. It's your day, sir, and it's a fabulous album. Thank you very much. And in the padathula vela panna ella nadigargalukkum, especially my 2 co-actors, Priya and Nitya, thank you for being excellent professionals to work with. And in the padathoda music இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி இன் ஸ்டோர்ஸ். இது என்னோட கரியரில் முதல் வாட்டி ஒரு பைலிங்குவல் படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் ஒரே நாள் தமிழ்லையும் தெலுங்குலையும் வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் தமிழில் முதல் ஆடியோ ரிலீஸ் நடக்க போகுது இன்னைக்கு, அண்ட் தெலுங்கில் மே 7 ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 2 லாங்குவேஜ்லையும் ரொம்ப பொருத்தமான ஒரு யூனிவர்சல் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி அண்ட் அ வெரி அக்செப்டபிள் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஸோ இது டெஃபினட்டாக 2 ஆடியன்ஸும் ரொம்ப ஆசைப்பட்டு பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். And especially இது என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சரியாக பேட்டிங் கேஜி கொடுக்கல.
ஸோ இந்த வாட்டியாவது கொஞ்சம் ஒரு 100 ரூபாயாவது ஆகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ ஐம் ஹோப்பிங் டு மேக் பெட்டர் ஃபிலிம்ஸ் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் இன் குட் ஃபிலிம்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ். அண்ட் இங்கே வந்த எல்லா சீஃப் கெஸ்ட்க்கும் ஸ்பெஷலி தி யங் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் வெரி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைன் ஆர்யா ரவி அண்ட் சிவா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங், யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட்க்கும் தேங்க் யூ வெரி மச். நீங்கள் இன்னும் ரெண்டு பாடல்கள் பார்க்க போகிறீங்க. தி விஷுவல்ஸ் ஐ ஹவ் நெவர், ஒரு ஆடியோ ரிலீஸில் ரெண்டு ஃபுல் சாங்ஸ் காமிக்கிற தைரியம் இது வரைக்கும் என்னோட எந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இருந்தது கிடையாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஜெயந்திரா ஃபார் தேட். ரிலீஸ்க்கு இவ்வளோ நாள் முன்னாடி இதான் என்னோட படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க நான் இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேன்னு சொல்கிற ஒரு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு விவசல ஊதுற மாதிரி தான் இருக்கு. ஸோ விவசல ஊது ஜெயந்திரா அண்ட் 180 ரூல்ஸ் கிடையாது. தேங்க்யூ வெரி மச். அட்வர்டைசிங் ஃபில்ம் மேக்கிங் யூனிட் ஆரம்பித்தார் JS அப்படின்னு. அதோட லான்ச்சே வந்து ஒரு அதுக்கு ஒரு ஃபிலிம் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதுவே ரொம்ப நாள் பேசப்பட்டது. ஜெயந்திரா எனக்கு அது காட்டவே இல்லை, இந்த படமாக அது காட்டுவார்னு நினைக்கிறேன். பட் அதுவே ரொம்ப பேசப்பட்டது. அது மாதிரி இருக்குது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும். அவர் வந்து ஜெயந்திரா கூட நிறைய தடவை நான் வந்து நிறைய கெப்பாசிட்டியில் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆஸ் அ கொலீக் நிறைய சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோம். நிறையா நான் சந்திச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் பர்சன் இஸ் ஜெயந்திரா. நாங்கள் உட்கார்ந்து சில சமயம் ஒரு ஃபண்ட் ரேசிங்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஜெயந்திரா வில் கம் அப் அன் ஐடியா அண்ட் இவர் எங்கேருந்து இந்த ஐடியா வந்து யோசிக்கிறதுக்குள்ள 4 ஐடியா சொல்லுவார். அது முடிக்கிறதுக்குள்ளே 10 விதமாக வேறு வேறு மாதிரி சொல்லுவார். ஸோ ஹிஸ் கிரியேட்டிவிட்டி இஸ் ரியலி ரியலி சம்திங் விச் இஸ் பிரில்லியன்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, டு பி ஏபிள் டு கன்வெர்ட் தட் இன் டு ஆக்ஷன் இன் டு அண்ட் எஃபெக்டிவ், ஹீ கேன் ஒர்க் வித் அ பிக் டீம், புல் திங்ஸ் டுகெதர், லீட் என்டையர் குரூப் வித் ஃபோக்கஸ் அண்ட் வில் நாட் கிவ் அப். அவர் வந்து அந்த கோல் அடையிற வரைக்கும் அந்த ஃபோக்கஸை விடாமல். ஸோ இட்ஸ் ஹீஸ் சம்படி ஹூம் பி ஹவ் ஆல் லுக்ட் அப் டு. பட் அதையும் தாண்டி ஒன்று வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா, இட்ஸ் அ ஹியூமன் பீயிங் இன் ஹிம். ஐ திங்க் தே கேன் பி பீப்புள் ஹூ கேன் பி கிரியேட்டிவ், தே கேன் பி பீப்புள் ஹூ ஆர் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். But to have all that and to have a kind of a social conscience and a spirit to do something about it and a drive to do something about it is extraordinary. And I'm a huge admirer of him in that respect. And I'm sure, I'm very, very sure that that aspect of Jayendra will be seen in films that he'll make. Not only in the first one, but in several ones which he'll make. I'm very sure that we will see the real Jayendra behind each one of them. And I'm looking forward to it. Thank you. வணக்கம் என் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னை கூப்பிடாங்க நான் எதிர்பார்க்கல. பட் எனிவே ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணி சார் எல்லோரும் இருக்கிற இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முனிக்கணை சாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஜெயந்திர சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு மை டியர் ஃப்ரெண்ட் சித்தார்த். The film is rocking. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பாட்டு வந்து அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஐ திங்க் கேமராமேன் பாலு சாருக்கும் ஸ்பெஷலாக சொல்லணும், ஃபேண்டஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. எஸ், அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நான் விஷஸ் சொல்கிறது வந்து ஷரத் சார். ஆக்சுவலாக நாங்கள்லாம் அன்பா ஷரத்தானான்னு கூப்பிடுவோம். நான் அப்படி தான் கூடுவேன், என்னடா வந்துட்டியா நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என் ஜெனரலாக இசையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானம் உள்ளவங்க ரொம்ப சில பேர் தான் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப, ஐ மீன் வி லுக் அப் டு சம்மன்னா தட்ஸ் ஷரத்னா ஃபார் இஸ் எஸ் ஐ ரியலி மீன் இட் அண்ட் ஐ ட்ரூலி மீன் இட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். பிகாஸ் அவரோட டேலண்ட் வந்து இட்ஸ் அன்கம்பேரபிள் டு எனி அதர் மியூசிஷியன் ஆஃப் திஸ் டைம். ஸோ எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலே அவங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைப்போம். ஸோ ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி தட் ஹி ஹஸ் டன் ரியலி சம்திங் ஆசம் அண்ட் சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் லுக்கிங் கிரேட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஷரத்னா, கலகிட்டீங்க, இன்னும் நிறைய கலகவும் போகிறீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம் ஆஃப் 180 ராக்கிங் சிதார். ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் எல்லாம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது மணி சார் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு. சார்
Always look up to you, sir. At every stage of life, every point of life. முக்கியமாக அந்த முனிகணையா சாருக்கு இந்த விழாவை நான் கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. சித்தார்த் பற்றி மெயினாக சொல்லணும், ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு. அது எப்படியும் அமைஞ்சிருச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா அவர் பண்ண ரெண்டு தெலுங்கு ஃபிலிம்ஸை நான் ரீமேக் பண்ணேன் தமிழில். ஸோ அவர் ஒவ்வொரு சீனில் என்னென்ன பண்ணியிருக்காரோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறது என்னுடைய வேலை. ஸோ ஐ காட் அ பிட் ஆஃப் யூ இன்சைட் மீ சித்தார்த், சம்ஹவ் நோயிங்லி அன்னோயிங்லி, நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஸோ எப்படியோ கொஞ்சம் நானும் வந்து ஒரு 20% சித்தார்த் எனக்குள்ளேயும் இருக்கான்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சித்தார்த்தை வந்து கேட்டேன், இப்போ என்ன சித்தார்த் பண்ணிகிட்ருக்க, ஏதாவது படம் பண்ணிகிட்ருக்கான்னு ஒரு 1 இயர் பேக். அவன் சொன்னான், ஆமாம் கதையெல்லாம் கேட்டுட்ருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி சொன்னான். எப்படி நான் பண்ணுறத நீ பண்ண போகிற, 2-1, 3 பண்ணிவிடு, ஹேட்ரிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ இங்கே இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம், சித்தார்த்தோடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் எனக்கு வந்து சந்தோஷம். அது வந்து ஆஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஜெயேந்திரா சார் பற்றி சொல்ல வேண்டாம், அவர் வந்து எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது வந்து அவரும் வெளியே சொல்லலை, நாங்களும் வெளியே சொல்லலை. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. மியூசிக் அமேசிங், சூப்பர் மியூசிக். எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா அவரோட ஸ்பீச்சை விட நல்லா இருந்துச்சு மியூசிக் உண்மையாகவே. ஸோ டெஃபினெட்லி திஸ் ஹோல் டீம் இஸ் கோன் அ ராக். ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி ஒண்டர்ஃபுல், தேர் லுக்கிங் குட், தேர் டூயிங் குட், ஆக்டிங் குட். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த க்ரூ. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். 180 அவர் சொன்ன மாதிரி டியூன்ஸ், 180 டியூன்ஸ் போட்டிருக்காரு, அதனால தான் 180 பேர் வச்சுன்னு சொன்னார். பட் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது படத்தில் அநேகமாக 180 கிஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சித்தார்த் வந்து பல படங்களில் பெரிய இதில் பெரிய மன்னன் எல்லாருக்குமே தெரியும். பட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த், ஏன்னா அவர் வந்து இன்ஃபேக்ட் 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு தமிழ் படம் பண்ணுறாரு. நான் அடிக்கடி அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது, ஏன் பா தமிழ் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லை எனக்கு கரெக்டான ஸ்கிரிப்ட் கிடைக்கல, ஐ வாண்ட் டு டூ எ குட் தமிழ் ஃபிலிம். நான் ரிட்டர்ன் வரும்போது ஷுட் பி எ லேண்ட்மார்க் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ திங்க் ரொம்ப கான்சியஸாக இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸோ அண்ட் பட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் இந்த மாதிரி படம் வந்து இட்ஸ் நாட் தேர் இன் தமிழ் சினிமா, டு பி வெரி ஃப்ரேங்க். ஒரு ரொமான்டிக் ஹீரோ இவ்வளோ நைஸ், இவ்வளோ அழகாக ரெண்டு ஹீரோயின்ஸோட அழகாக ரொமான்ஸ் பண்ணி விஷுவலாக இது வரைக்கும் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி வந்து, அதுவும் இந்த மாதிரி நிறைய கிஸஸ்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் டு பி வெரி ஃப்ரேங்க், இந்த மாதிரி படங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. நான் கூட நிறைய ரொமான்ஸ்லாம் ட்ரை பண்ண ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. பட் ஐ திங்க் இட்ஸ் டூயிங் இஸ் வெரி சென்சிபிள் திங். ஆல் த பெஸ்ட் சித்தார்த். அண்ட் எல்லாருமே சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் டைரக்டர் ஜெயேந்திரன் சார், இஸ் வெரி குட் டெக்னீஷியன். அண்ட் அவரோட ஆட்ஸ் எல்லாம் வந்து வெரி ஃபேமஸ் ஆட்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சத்யம் தியேட்டர் ஸ்வரூப் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து சென்டிமெண்டலாக இன்றைக்கி வந்த படம் ஓடாதுன்னு வரலன்னு நினைக்கிறேன். அவருக்கு கூப்பிட்டேன் வரலன்னு கேட்டதுக்கு, இன்னும் சென்டிமெண்டலாக எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் டு பி வெரி ஃப்ரேங்க், இஸ் மேட் எ ரைட் டிசிஷன் டூயிங் எ ஃபிலிம் லைக் திஸ். ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தி என்டையர் க்ரூ அண்ட் காஸ்ட். தேங்க்யூ.